உங்களுடைய சூழ்நிலைகளை கண்டு நீங்கள் அஞ்ச வேண்டாம். நமக்கு எதிராய் நிற்பவர்கள் பலவான்களாய் இருக்கக்கூடும். நமக்கு எதிராய் ஒரு பெரிய கூட்டம் செயல்பட்டு கொண்டிருக்கும். நமக்கு எதிராய் சில பேர் சதித்திட்டங்கள் தீட்டி கொண்டிருக்கலாம். நம்ம ஹைப்போதெட்டிக்கல் சிச்சுவேஷன் இதெல்லாம் நடந்தா அப்படின்ற ஒரு எண்ணத்திலே பயத்திலே உட்கார்ந்திருப்போமே ஆனால் ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்லுகிறார், நீ உனக்கு இருக்கிற பலத்தோடே போ, நான் உனக்காக யுத்தம் பண்ணுவேன் என்று. நியாயாதிபதிகள் 6வது அதிகாரத்திலே கிதியோனிடத்திலே கர்த்தர் சொல்லுகிறது, நீ உனக்கு இருக்கிற பலத்தோடே போ என்று சொல்லுகிறார். 7வது அதிகாரத்திலே திரும்பி பார்க்கும் பொழுது அவன் கலங்கி போய் நிற்கின்றான். மீதியானவர் இவ்வளோ பேர் இருக்காங்களே, பலவான்களாக இருக்கிறார்களே, நான் எப்படி போவேன் ஆண்டவரே என்று சொல்லி அவன் கலக்கத்தோடே இருக்கும் பொழுது, நியாயாதிபதிகள் 7வது அதிகாரத்திலே பார்க்கும் பொழுது 9வது வசனத்திலே அன்று ராத்திரி கர்த்தர் அவனை நோக்கி, நீ எழுந்து அந்த சேனையின் இடத்திற்கு போ, அதை உன் கையிலே ஒப்பு கொடுத்தேன் என்று சொல்லப்படக்கூடிய வசனத்தை நாம் பார்க்க முடியும். அன்று ராத்திரியிலே கர்த்தர் அவனை நோக்கி சொல்றார், எழுந்து போ, உனக்காக அவர்களை கையில ஒப்பு கொடுத்த, ஏன்னா அவங்க போறாங்க, போக பயப்பட்டாயானால் முதல் நீயும் உன் வேலைக்காரனாகிய பூராவும் சேனையினிடத்திற்கு போ அப்படின்னு சொல்லி போய் அங்க பார்க்கும் பொழுது அவங்க பேசிட்டு இருக்காங்க. அவங்க எதை குறித்து பேசுகிறாங்கன்னா 13-14 வசனங்களை நீங்கள் படித்து பார்ப்பீங்கன்னா, கிதியோன் வந்தபொழுது ஒருவன் மற்றொருவனிடத்தில் ஒரு சொப்பனத்தை சொன்னானாம். அவன் என்ன சொல்லுகிறான் சொப்பனத்தை, அதாவது இதோ ஒரு சொப்பனத்தை கண்டேன், கட்டியிருந்த ஒரு வாட்கோதுமை அப்பம் மீதியான பாளையத்திற்கு உருண்டு வந்து அதை கூடாரம் மட்டும் வந்தபோது அது விழுந்து விழத்தள்ளி கவிழ்த்து போட்டது, கூடாரம் விழுந்து கிடந்தது என்றான். அப்பொழுது மற்றவன், இது யோவாசின் குமாரனாகிய கிதியோன் என்னும் இஸ்ரவேலனுடைய பட்டயம் அல்லாமல் வேறு அல்ல என்று 13-14 வசனங்களிலே பார்க்க முடியும். பிரியமானவர்களே, நமக்கு எதிராக செயல்படுறவங்க, நமக்காக நம்ம எதிர்த்து ஃபைட் போட வந்தவங்க, அவங்களுக்கு கடவுள் ஒரு சொப்பனத்தை கொடுக்குறாரு. சொப்பனத்தை அவங்க பேசி கொண்டு இருக்கிறாங்க, அதை கேட்கும்படியாக கிதியோன் போக ஆண்டவர் அனுப்புகிறாரு. அவங்க பேசுகிறத கேட்டதுமே கிதியோனுக்கு பயங்கர தைரியம் வந்துச்சு. ஆண்டவர் நமக்காக பாளையத்தில் இறங்கி யுத்தம் பண்ண போகிறார், வாங்கப்பா அப்படின்னு சொல்லி அழைத்து செல்கிறார். இன்னைக்கு எனக்கு பிரியமானவர்களே, நமக்கு எதிராக செயல்படுற கூட்டம், அவங்க வல்லமை உள்ளவர்களாக இருக்கலாம், பயங்கர கனெக்ஷனோடு இருக்கலாம், எப்படி எது இருந்தாலும் ஆண்டவர் அவங்க சொப்பனத்தில் ஏதாவது ஒன்று பேசிகிட்டே இருப்பாங்க, பேசி நமக்காக யுத்தம் பண்ணுவார், நமக்காக அவர் பரிந்து பேசுவார், நமக்காக வழக்காடுவார். அவங்க நம்ம குறித்து பேசிகிட்டே இருப்பாங்க, ஏன்னா பயத்தை அவங்களுக்குள்ள கடவுள் உண்டு பண்ணிடுவார். உண்டு பண்ணின பிறகு நீ உனக்கு இருக்கிற பலத்தோடே போ என்று கர்த்தர் கிதியோனுக்கு சொன்னதை போல இன்று நம்மை பார்த்து சொல்லுகிறார், உங்களுக்கு இருக்கிற பலத்தோடு நீங்கள் எழுந்து போங்க. நமக்காக ஆண்டவர் யுத்தத்தை செய்வார், அவர்களை கலங்க செய்கின்ற தேவன் கலங்கடிக்கவும் செய்வார். ஆண்டவர் நமக்காக இருக்கின்றார். குட் மார்னிங்.